எனவே இப்ப பொய் எடுத்து அதாவது உண்மை இன்மை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பாருங்க. முதல் பாதிப்பு என்ன? அன்றாட வழக்கத்துல நம்ம சொல்லக்கூடிய பொய்களை கண்டறியவில்லை என்று சொன்னால் அது எங்களை இறுதி காலத்தில் பொய்யன் என்ற பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உலகத்தில் ஒரு மிக பாதிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை நம்மகிட்ட தவிர மற்ற எல்லார்ட்டையும் சொல்லுவோம். இது தெரிஞ்சிருக்கணும். என்னை பற்றிய கெட்ட விஷயத்தை என்னட்ட தவிர மற்ற எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா புகழ்ச்சி தானே. விமர்சனத்தை என்னிடத்துல தவிர மற்ற எல்லார்ட்டையும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதனால நீங்க பொய்யன் என்று பேசுறது உங்களுக்கு தெரிய வராது, மற்ற எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்போ பொய்யன் என்றது மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்கடா, எல்லாரும் நம்பிக்கின்றிருக்கிறாங்க, என்ன செய்வீங்க, நினைப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் மிக முக்கியமான பாதிப்பு. மிக முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன, நம்ம பொய்யன் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்யும், அந்த இடத்துல உருவாக்கும். குடும்பத்தில் எந்த இடத்துல யாரிடத்துல மரியாதை இல்லை. எந்த அளவுக்கு சில குடும்பங்களில் பொய் அதிகமாக போயிருக்கேன்னு சொன்னால், கணவனை பற்றி மனைவி அவரை தெரியும் தானே, வாயை திறந்தா பொய் தான் வர வேண்டும், மனைவி அடுத்த வீட்டில் சொல்கிற லெவலில் இருக்குது. ஏன், அவங்களால கூட தாங்க முடியலை. அவ்வளோ பொய்களை என்ன செய்வார்கள், எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டால், ஒரு அதாவது சொல்ல போனால் மீடியமே நாக்குத்தான், மீடியமே நாக்கு தான். இங்கிருந்து பொய் மட்டும்தான் வருமெண்டா, உங்களோட இருப்புக்கே பெருமதி இல்லை, உங்கள் இருப்புக்கே பெருமதி இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொய் என்பதை நாங்கள் இது நான் இரண்டாம் மூன்றாவது கட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்காது. என்றைக்கும் அன்றாடம் எந்தெந்த விஷயத்தில் நமக்கு பொய் வருகிறது, எந்தெந்த விஷயத்தில் நமக்கு பொய் வருகிறது. இயல்பாக சில டைம்ல நம்ம நுணுக்கமாக பேச மாட்டோம், அதனால சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். இவைகளை கூட நம்ம தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு பழக்கத்துக்கு வந்து புழக்கத்தில் வந்து திருப்பி என்ன, அதை நமக்கு இல்லாமல் ஆக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உருவாகிடும். நமக்கு எது போய் எது உண்மை என்று தெரியாத ஒரு நிலை நமக்கு உருவாகிடும். இந்த நிலைமை வரக்கூடாது என்றால் அன்றாட உணரணும், நம்ம இது சொல்றது சரியா, பொய் நம்மளால் அதாவது உண்மை சொல்ல முடியாத ஒரு கட்டமா மௌனமாகவாவது என்ன செஞ்சிடணும், பேர்த்திடணும், மௌனமாகவாவது என்ன செஞ்சிடணும், போய்விட வேண்டும். இந்த நிலையை நீங்கள் உருவாக்கினீங்க என்று சொன்னால், இந்த நிலையை உருவாக்கினீங்க என்று சொன்னால் நிறைய சோதனைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இதில் ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா, ஏற்கனவே பொய் சொல்லி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க, இன்றையிலிருந்து உண்மைதான் சொல்வேன்னு முடிவெடுத்து அதெல்லாம் சேர்ந்து வந்து விழுவதுக்குள்ள இதெல்லாம் வந்து சேர்ந்து விழும். அந்த பழையில நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போமே, அதெல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே வந்து விழும். ஏனென்றால் இப்போ உதாரணம் நான் சொன்னேன், சனிக்கிழமை கதை சொன்னேன், சனிக்கிழமை நம்ம போய் பேச மாட்டோம். அன்றைக்கு கேட்குற கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல, போன வாரம் ஒரு போய் சொல்லிப்போமே, அந்த சப்ஜெக்ட் சனிக்கிழமை தான் விசாரணையாக இருக்கும். என்ன வந்துட்டாண்டு சிவா, நம்ம அன்றைக்கு போன வாரம் சொன்ன போய் வந்தேன்னே இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு உண்மை சொன்னோம்டா, இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் போயிடும், இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் என்ன செய்யும், போயிடும். அப்படி எனக்கு நிலை உண்டாகும். அது மாத்திரமல்ல, சில விஷயங்கள் இருக்கு சாதாரண பாதிப்பாக இருக்கும், சிலது தொழிலே போயிடும், சிலது என்ன செஞ்சிடும், தொழிலே போய்விடும். இப்ப என்ன செய்யறது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மை என்பது உண்மையிலேயே உயர்ந்த குணமும் உயர்ந்த தாங்கக்கூடிய சக்தியும் உயர்ந்த லட்சியமும் பொறுமையும் உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த உண்மையை பழக்கத்தில் கொண்டு வர முடியும். அந்த உண்மை பழக்கத்தில் வருமாக இருந்தால் அது நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அந்த நன்மை நம்மை உண்மையாளர் என்ன செய்யும், நம்மை எழுத வைக்கும். பொய் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால், வாழ்க்கையில நமக்கு என்ன மரியாதை கொண்டு வந்தாலும் இவன் பொய்யன், இவனை நம்ப கூடாது என்கின்ற செய்தி அவன்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யும். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் ஏற்படுத்த பாடுபடுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன, நல்ல நம்பிக்கை. நன்னம்பிக்கை தான் மனிதன் ஏற்படுத்த பாடுபடுகின்ற விஷயம். ஒரு பெரிய கடையை திறந்து, ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டரை திறந்து, அதன் மூலம் அவனுடைய விளம்பரம் அதை இதன் ஊடாக அவன் என்ன ஆடுறான், நம்பணும். இந்த கடையை என்ன செய்யணும், அவன் நம்பணும்னு நினைக்கிறான். ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு அது வியாபார முறையில பிழை நடந்ததுன்னு வைங்க, மக்கள் அவசரமா கொண்டு போய் என்ன செய்வார்கள், நம்பாதீங்க ஏமாத்துறான் அப்படின்னு செய்வார்கள். இந்த நேர்மை போச்சுன்னு வைங்க, நீங்க எவ்வளவுதான் கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, காண முடியாதுன்னு பாக்குறோம். அதனாலதான் உங்களுக்கு திருப்பி என்ன அந்த ஒரு ஏழு நாளைக்குள்ள என்ன செய்யலாம், திருப்பி அதை கொண்டு வந்து தரலாம், அது இது கேஷ்பேக் அது இதுன்னு எல்லா சப்ஜெக்டையும் போட்டு என்ன செய்யறான், நான் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்ல நினைக்கிறான், நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லு. நேர்மை உண்மை சத்தியம் எல்லாமே ஒரே கருத்தல்ல, எல்லாமே ஒரே கருத்தல்ல. உண்மை விரிவானது, சத்தியம் நேர்மை சுருக்கமானது, உண்மை எல்லாத்தையும் உள்ளடக்கும். இந்த உண்மை என்கின்ற அம்சம் இருக்கிறதே,
அதை ஏற்படுத்தி கொள்ளத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க முயற்சி. அது வியாபாரத்துக்கு பயனளிக்கும், வாழ்க்கையில நமது அதாவது நம்பிக்கைக்கு பயனளிக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு பயனளிக்கும், நட்புக்கு பயனளிக்கும், பொருளாதாரத்துல பயனளிக்கும், மார்க்கத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் அது பயனளிக்குது இந்த உண்மை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாளன் என்று தெரியணும். அதாவது சஹாபியா வாழணும், வெளியே வந்து சஹாபியா இருக்கணும், உள்ளுக்கு வந்து என்ன அபுஜாஹுல் அபுலாபா இருந்துட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்ம நிறைய மாவட்டத்தில் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம்.